சென்னை சேர்ந்த வயதான பேராசிரியர் ஒருவர் தரமணியில் உள்ள மத்திய அரசின் தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த நாற்பது வயதான ராதா என்பவருக்கு நான்கரை லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார் அந்த படத்தை திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார் ராதா இதனால் வேறு வழியின்றி ராதா மீது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பேராசிரியர் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் ராதாவுக்கு பிடிவாரன் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படாமல் இருப்பதற்காக ராதா ஒரு தடாலடி முடிவு எடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பேராசிரியருக்கு போன் செய்து என் தோழி ஒருவரிடம் கடன் கேட்டிருக்கிறேன் அவர் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் நீங்களே நேரில் வந்து அவரிடம் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி கொடுங்கையூரில் உள்ள தனது தோழி புஷ்பா வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் பணம் கிடைத்தால் போதும் என்று பேராசிரியர் அங்கு தண்ணீர் என்று நம்பி பேராசிரியர் குடித்திருக்கிறார் அதில் மயக்கம் மருந்து கலந்து இருந்ததால் தண்ணீரை குடித்த பேராசிரியர் மயங்கி இருக்கிறார் உடனே அவரின் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி இருக்கிறார்கள் பின்னர் லட்சுமி என்கிற பெண்ணுடன் அவரை படுக்க வைத்து ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்கிறார்கள் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் நிர்வாணமாக கிடந்த பேராசிரியருக்கு ஒரே அதிர்ச்சி அப்போது தாங்கள் எடுத்த அந்த வீடியோவை ராதாவும் லட்சுமி புஷ்பா ஆகிய மூன்று பேரும் அவருக்கு போட்டு காட்டியிருக்கிறார்கள் இதனால் பேரதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார் பேராசிரியர் உடனே அப்பெண்கள் இனி பணம் கேட்டு தொந்தரவு செய்தால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள் உடனே பேராசிரியர் சென்று புகார் செய்திருக்கிறார் போலீசாரின் விசாரணையில் ராதா அவரது தோழி ஆகிய இருவரும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் பேராசிரியருடன் படுக்க வைத்து வீடியோ எடுக்கப்பட்ட பெண் லட்சுமி என்பதும் அவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பழைய திட்டத்தை போட்டுக் கொடுத்ததே லட்சுமியின் கணவன் முருகன் தானாம் திராவிட மாடல் தந்திரங்களில் இதுவும் ஒன்று நன்றி